அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று காலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. டிகிலிப்பூர் என்னும் இடத்தில் காலை 8:49 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவையில் 4.9 பதிவாகியிருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் கட்டிடங்கள் அதிர்வு அடைந்ததாக தேசிய புவியியல் மையம் அறிவித்துள்ளது. பூமிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மனநல மருத்துவ சங்கத்தின் வருடாந்திர மாநில மருத்துவ மாநாடு தூத்துக்குடியில் நடைபெற்றது. போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்பது குறித்தும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தில் முழுவதிலும் இருந்து சிறப்பு மனநல மருத்துவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் மனநலத்துறை மருத்துவர் குமணன், தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் நேரு உள்ளிட்டோர் மாநாட்டில் உரையாற்றினார்கள். பஞ்சாபில் ஃபெரோஸ்பூர் எல்லை பகுதியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த எல்லை பகுதியில் இன்று காலை பனிமூட்டத்திற்கு இடையில் தாழ்வாக பறந்து வந்த ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கண்டுபிடித்தனர். எல்லையில் பாதுகாப்பு வேலியை தாண்டி 300 மீட்டர் தொலைவில் உடனடியாக அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இந்த ட்ரோன் பாகிஸ்தானைச் சேர்ந்தது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கருப்பு நிறத்தில் பறந்து வந்த இந்த ட்ரோன் சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் தூய்மை பணிகள் மூலம் சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேசிய மாணவர் படையும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் கையெழுத்திட்டுள்ளன. இதன் மூலம் நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு பணிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தும் வகையில் 127 கடற்கரை பகுதிகளில் இருந்து அதனை சேகரித்து நெடுஞ்சாலைத்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த பணியில் 3,40,000 தேசிய மாணவர் படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் தண்டிகளில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் 175 வீரர்களின் பயிற்சி காலம் முடிவடைந்ததையொட்டி நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் விமானப்படை தலைமை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் V.R. சௌத்ரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி நிறைவு அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். வெற்றிகரமாக பயிற்சியை நிறைவு செய்த வீரர்களுக்கு பதக்கங்களையும் வழங்கினார். இந்த நிறைவு விழாவையொட்டி நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டு மகிழ்ந்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 43 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர். அந்த மீனவர்கள் சென்ற 6 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்ததாக கூறியுள்ள மீனவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுவதாக கூறியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோவிலில் மார்கழி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான மார்கழி தேர் திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9வது நாளான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜி வசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் தளவாய் சுந்தரம், எம்.ஆர். காந்தி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அம்மன் தேரை பெண்களும் பிள்ளையார் தேரை சிறுவர்களும் இழுத்து வந்தனா்.